இன்னொரு பெரிய டவுட் எல்லாருக்கும் வருது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஸ்ட்லி மைக் வாங்கினா தான் நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியுமா, இல்லை கொஞ்சம் சீப்பான மைக் தான் எனக்கு வாங்க முடியும் அதில் நான் பண்ண முடியுமான்ட்டு. ஆக்சுவலி நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோன் ஆர் மைக்கில் இருக்கிற சீக்ரெட் கிடையாதுங்க, உங்கள் ரூம் தான் மேட்டர். ஸோ இந்த ரூமில் வந்து உங்களுக்கு கரெக்டான அக்கோஸ்டிக் டைட்டாக நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு குவாலிட்டி சவுண்டு மைக்கில் போகும். அதனால் கண்டென்சர் மைக் இப்படி வாங்கினா தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும், டைனமிக் மைக்கில் முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் தைரியமாக வந்து ரூமை ட்ரீட் பண்ணிவிட்டு எந்த மைக் வச்சாலும் உங்களுக்கு டீசண்டான ஸ்டுடியோ குவாலிட்டி சவுண்டு வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டைனமிக் மைக் இன்ஃபேக்ட் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்வான்ட் சவுண்டை உள்ளே எடுக்காது. கண்டென்சர் மைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயஃப்ரம் வந்து சென்சிட்டிவ், ஏன்னா அது வந்து உங்களுக்கு ப்ளஸ் 48 வோல்ட் ஃபேண்டம் பவர் போகிறதுனால உங்களுக்கு முக்கால்வாசி மைக் பார்த்தீங்கன்னா, ஏன் 99% மைக் பார்த்தீங்கன்னா 20-20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, சென்சிட்டிவான சவுண்டு, ரொம்ப லேசாக இப்படி ஷர்ட்டு இப்படி பண்ணால் கூட அந்த சவுண்ட் கூட உள்ளே போகும். அதனால் டைனமிக் மைக்கை வச்சு ஆரம்பிக்கிறது தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். இன்ஃபேக்ட் என்னோடய லாட் ஆஃப் ரெக்கார்டிங்ஸில் நான் மைக்ஸ் வந்து நாங்கள் அடிக்கடி ஸ்விட்ச் பண்ணிப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ், அதாவது சோர்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மைக் மாற்றோம். தவிர உங்களுக்கு இது தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ரூல்ஸே கிடையாது. உங்கள் ரூம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மைக்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.